கேள்வி எண் ஒன்று. தொடுப்பவர் ஆர் ரவீந்திரன், மயிலாப்பூர். திருப்புகழ் விநாயகர் துதியில் கைத்தல நிறைகணி என்ற பாடலில் முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா என வரும் வரியில் உள்ளபடி விநாயகப் பெருமான் தான் சிவனின் ரதத்தை பொடி செய்தாரா? கேள்வி ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. கைத்தல நிறைகணி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கற்றிடும் அடியவர். இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப பிரபலமான பாட்டு. இதுல ஒரு இடத்துல நம்முடைய விநாயக பெருமான் முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம், அந்த உரைங்கிறதுல வல்லினர் ரகம் திருத்தீங்க. உரை அச்சிவன் உரை ரதம்னு இருக்கு இல்லையா, அச்சிவன் உரைங்கிறதுல சிவன் உரைங்கிறதுல வல்லினர் ரகரம் பெரிய ராணா அது போட்டுருங்க, பெரிய ராணா போட்டுக்கணும். உரை இதுனா இருத்தல் அர்த்தம். அச்சிவன் உரை ரதம், இந்த சிவன் இருக்கக்கூடிய அந்த ரதத்தை அச்சு அது பொடி செய்த அதித்தீரா. அதாவது விநாயக பெருமானை நினைக்காம சாமி போய் ஏறிட்டாரு, அதனால விநாயக பெருமான் அப்பா நம்மள நினைக்காம போயிட்டாரு, நம்மள நினைக்காம போன காரியம் விக்னப்படணும் அப்படின்னு தேன அச்சமுறி செய்தார் அப்படின்ட்டு. அப்படி இல்லாது அது அந்த பொருள் நாம எடுத்துக்கோ, அது புரியறதுக்காக அப்படி சொல்லுவார்கள். விநாயகரை நினைத்து எல்லாவற்றையும் செய்யணும். அன்னைக்கு சிவபெருமான் போய் ரதத்துல ஏறப்போகிற பொழுது விநாயகரை நினைக்காம போயிட்டார், அதனால அப்படி ஏறுகிற பொழுது அச்சு முறிஞ்சு போச்சு அப்படின்னு. என்ன அடிப்படைங்கிறது சொல்லிடுறேன். அதாவது மூன்று புறங்களையும் தங்கக்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, அப்புறம் வந்து இரும்பு கோட்டை என்று சொல்லக்கூடிய மூன்று அந்த கோட்டைகளும், அது முப்புறமாவது மும்மல காரியம் என்று சொல்லக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை இதனுடைய குறியீடுகள் தான். மூவரும் வந்து ரொம்ப தொந்தரவு செய்து கொண்டிருந்தார்கள். அந்த கோட்டை அவருடைய கோட்டை எப்படி என்று சொன்னால், நினைத்த நேரத்திலே பறக்கும், நினைத்த இடத்திலே அது இறங்கிறோம். அப்படிப்பட்ட அந்த கோட்டைகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் சுற்றி வந்து எல்லோருக்கும் துன்பத்தை தந்தார்கள். அப்ப சிவபெருமானிடம் சென்று அவர்கள் விண்ணப்பம் செய்கிறார்கள், இந்த மாதிரி எல்லாருக்கும் தொந்தரவு பண்றாங்களே, நீங்க இப்படி இப்படி அவர்களுக்கு அவர்கள் செய்த தவ விரதத்தினாலே நீங்கள் அவர்களுக்கு நீங்க வரம் தந்தீர்கள், இவ்வாறு செய்கிறார்கள். உடனே சிவபெருமான் சரி என்ன செய்யலாம் அப்படிம்பர், அவர்களை நீங்கள் போரிட்டு வெல்ல வேண்டும், அவருடைய ஆணவத்தை அடக்க வேண்டும் என்று சொன்ன உடனேயே சரி போலாம் அப்படிங்கிறார். சாமி நீங்க ஒன்னு செய்வனா, நாங்க போருக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்துட்டு உங்கள்கிட்ட வந்து நாங்க விஷயம் சொல்றோம், நீங்க போருக்கு கிளம்பினா போதும்னா. அதே போலவே அவர்கள் தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து போருக்கான ஆயத்தங்களை செய்கிறார்கள், தேர் தயார் பண்ணுகிறார்கள், பூமியை தட்டாக வைத்து சூரிய சந்திரனை சக்கரங்களாக செய்து அதுக்கு குதிரைகளை நான்கு குதிரைகளை அதுக்கு நான்கு வேதங்களையும் குதிரைகளாக பூட்டி மிக பெரிய ஏற்பாடு. சிவபெருமானுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வில்லு வேணும், அதனால மேருமலை அம்பு செய்யறதுக்கு அவர்கள் ஒரு திருமாலையும் அக்னியையும் வாயு பகவான் மூவரையும் அக்னியாக செய்தார்கள். பாருங்க அதனால அந்த அக்னி அந்த அம்பு செய்கிற பொழுது ஒரு ராக்கெட் சைஸ்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. நடுவில் இருக்க ஸ்டெம் திருமல், முன்னால் இருக்கிற அலகு அக்னி, பின்னால் இருந்து த்ரஸ்ட் பண்ற அந்த இது வந்து வாயு. அப்ப ஒன்று செலுத்தணும்னா பின்னால வாயு தேவை. இப்பயும் அதுதான பண்றோம் ராக்கெட்ல, இந்த ஃபியூவலை கம்பஸ்டன் பண்ணி கீழே இருக்கிற வாயு அதுலதான் அது த்ரஸ்ட் பண்ணும் மேல, அதுல பின்னால் இருந்து வாயு தள்ளுது. நடுவில் அந்த உரிய அந்த அக்னியை எடுத்து செல்வதற்காக நடுப்பகுதி பேர் ஸ்டெம், அதுதான் திருமால், அதுதான் கொண்டு போய் சேர்க்கணும். முன்னால மாற்றி இருக்கிறது அழகு அக்னி அழகு. அப்படி ஒரு அம்பு தயார் பண்ணாங்க, மேருமலையை வில்ல வளைச்சு அதுக்கு நான் வேணும் இல்ல வாசுகி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. சேருமண்ட போய் சொன்னாங்க, சாமி எல்லாம் ஏற்பாடு தயாராச்சு, நீங்க போருக்கு கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்னு. சரி அதனால என்ன போனா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிளம்பி வருகிறார். சாமி கிளம்பி வருகிற பொழுது அந்த
வில்லை எடுக்கிறதுக்காக வராரு. எங்கப்பா வில்லுன்ற மலையை கட்டி தான் சாமி, இந்தப்பா மலையை காட்டி வில்லுங்கிறீங்க, நீங்க எந்த மலையும் வில்லா வளைப்பீங்க சாமி, அதனாலதான் காட்டுறோம். சரி ரைட்டு, இதுக்கு நான் வேணுமேப்பா என்ன வாசிக்கையை காட்டினார். சரி மேலுமலையை வில்லா வளைச்சு நானும் பூட்டி அப்படி நின்ன. இந்த சாமி தேர் தயாரா இருக்கு, நீங்க ஏறிக்கங்க சாமி, அம்பு எல்லாம் தயாரா. இந்த தேரு ஏறதுக்காக போகிறார். போகிற பொழுது தேவரெல்லாம் நினைத்தார்கள், சுவாமி நம்மால போருக்கு போகிறார், நான் தான் இந்த தேர்ல அச்சாணி போட்டு விட்டேன், நான் தான் இந்த சக்கரத்தை மாட்டி விட்டேன், நான் தான் மேல் தகடு போட்டு விட்டேன், அட போய்யா நான் தான் முன்னால குதிரையை போட்டுட்டேன். இப்படி ஆளுக்கு ஆளு தாம் தாம் செய்ததாக பெருமைப்பட்டுக் கொண்டார்கள். சுவாமி ஒன்னும் ஒரு நினைப்பெல்லாம் தெரியாதவரா என்ன, சிரிச்சிட்டே போறார். போய் அங்க தேர்ல அப்படி காலை வைக்கிற அச்சு முறிஞ்சு போச்சு. தேவர்கள் எல்லாம் ஆகாங்க, அச்சு முறிஞ்சு போச்சு. ஏன் முறிஞ்சது அப்படின்னு கேட்டா, இயற்கை என்னன்னா எது என்னுடையது என்று எண்ணுகிறேனோ அது சிவனுக்கு போய் சேராது. தேர் என்னது நம்மளுதுன்னு நினைச்சாங்க தேவர்கள், சிவனுக்கு போய் சேரல, அதான் அச்சு முறிஞ்சு. சாமிக்கு மாலையை போட்டதுக்கு அப்புறம் இந்த அலங்காரத்தில் இந்த மாலை போட்டிருக்க அது இன்னைக்கு நம்மளுதுங்க அப்படின்னா போச்சு. போட்டதுக்கு அப்புறம் அது எப்படி ஒண்ணுதாகும், இன்னைக்கு சாத்திருக்கிற வஸ்திரம் இருக்க அது நம்மளுதுங்க போச்சு. சாமி எப்படா இது அவுப்போன்னு இருப்பாரு இல்லையா. அப்ப நாம நம்முடையது அல்ல, அதனால தான் சொன்னார் வடிவேல் இறைத்தாள் நினைவாய் கரவாது இடுவாய். கரவாது இடுவாய் மறைக்காம தா தருகிற பொழுது உன்னுடையது என்று நினைத்து தந்து விடாத. அது வடிவேல் பெருமான் முருகனுடையது என்று நினைத்து தான். இப்ப எது நம்முடையது என்று எண்ணுகிறோமோ அது நம்முடையது இல்ல. எனவே தேவர்கள் அவ்வாறு நினைத்தார்கள், நினைத்தவுடனேயே அவ்வாறு விக்னப்பட வைத்தது விக்னேஸ்வரன். விக்னேஸ்வரன் என்பது சிவபெருமானுடைய சக்தி தான். முருகன் விநாயகர் இதெல்லாம் முருகனுடைய ஆற்றல்கள் தான். எனவே சிவனுடைய ஆற்றலாக விளங்கக்கூடிய அந்த விநாயகர் என்பது எல்லாவற்றிற்கும் முதல் சிவம்தான் என்று யார் நினைக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய செயல்களை விநாயகர் பெருமான் விக்னப்படுத்துவான் என்கிற அந்த விக்னப்படுத்துகிற செய்தியைத்தான் விநாயகர் அப்படி முறித்தார் என்பதை தவிர விநாயகர் வேறு சிவன் வேறு நினைச்சு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை முட்டி விடக்கூடாது. என்ன அவங்க ரெண்டு பேரும் யாரும் இவர் அவர் போன அவர் தேர இவர் முடிச்சாரு இவரை நினைக்காம அவர் போனார்னு சிவன் மூலப்பொருள் முழுமுதற் பொருள்ங்கிற அந்த கான்செப்ட் நமக்கு நல்லா மனசுல பஞ்சிடணும். சிவன்கிறது முழுமுதற் பொருள், அவருக்கு தடைங்கிறது என்ன இருக்க முடியும், எங்கேயாவது தடை நினைச்சு பார்க்க முடியுமா, இல்ல. இன்னொன்னு விநாயகர் வேற முருகன் சிவம் வேறு, சிவனினுடைய பிரணவ ஆற்றல் தான் விநாயகர். சிவனிடம் இருக்கக்கூடிய பிரணவ ஆற்றலுக்கு பேரு விநாயகர், அதை தனியா வடிவமா வச்சாங்க. இந்த பிரணவ ஆற்றலை தான் தனியாக வைத்தார்கள். அப்படி சிவபெருமானிடம் இருக்கக்கூடிய அந்த ஒளி வெள்ளம் தான் சுப்பிரமணியர். மண்யன்னா ஒளின்னு அர்த்தம், பிரன்னா அதிகமான அர்த்தம், சூனா மிகுதியான அர்த்தம், மிகுதியான அதிகமான ஒளி உடையவர் சுப்பிரமணியர் இல்லையா. இந்த ஒளிப்பகுதி அது, இது ஒளிப்பகுதி, இது விநாயகர் என்பது ஒளிப்பகுதி, முருகர் என்பது ஒளிப்பகுதி. எனவே ஒளியும் ஒளியுமாக சிவனுக்கு இருப்பது விநாயகரும் முருகரும் என்கிற அந்த உண்மையை உணர்ந்து சிவன் வேறு விநாயகர் வேறு என்று நினைக்காமல் சிவனே விநாயகர், விநாயகரே சிவபெருமான், சிவனுடைய பிரணவ ஆற்றல் தான் விநாயகர். எனவே அந்த பிரணவ ஆற்றலானது உலகிற்கே எல்லா சக்தியுமாக இருப்பது அப்படி தன்னுடையது என்று கருதுகின்றவர்களுடைய செயல்களை விக்னப்படுத்தும். அவ்வாறுதான் இந்த தேரானது அச்சு முறிந்தது என்பதற்காக அதே அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார் என்று நாம தெரிந்து கொள்ள வேண்டும். கேள்வி எண் 2, வி மாதுரி பெங்களூரிலிருந்து எழுதியிருக்காங்க. பெம்மான் முருகன் பிறவான் இரவான் என்பது அருணகிரியார் வாக்கு, ஆனால் கந்தபுராணத்தில் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து முருகப்பெருமான் தோன்றினார் என்பது வழக்கு. நெற்றிக்கண்ணில் தோன்றியது பிறப்பாகாதா? அதுபோல திருஞான சம்பந்தரும் பிடியதன் உருவுமை என்ற பாடலில் கடி கணபதி வர அருளினன் என்று சிவபெருமான் கணபதி வரவுற்றதை பாடி அருளினார், இது பிறப்பு ஆகாதா? ஐயா தயை கூர்ந்து விளக்கவும். வி மாதுரி பெங்களூர்ல இருந்து எழுதியிருக்காங்க. திரும்பவும் நான் அடியன் முன்ன சொன்னது போலத்தான்,
கணபதியை பத்தி பேசிட்டோம், முருகனை பத்தி பேச வேண்டாமா? அதனால முருகன் அடுத்து வந்துட்டார் தம்பி. அதாவது சிவனும் முருகனும் என்கிற அந்த பகுதியை நாம ரொம்ப கவனமாக பார்க்கணும். பல தடவை நான் அதை சொல்லியிருக்கிறேன், இந்த மன்றத்திலே அதை பதிவு செய்ய விரும்புகிறேன். பல பேர் சிவன் பேரு, சிவனிடமிருந்து முருகன் பிறந்தான், சிவனுக்கு அப்புறம்தான் முருகர் இருக்கிறார், சிவனுக்கு முன்னால முருகர் கிடையாது என்றெல்லாம் தங்களை போட்டு குழப்பிக் கொள்ளுகிறார்கள். இப்ப திருவாரூர் ஆதீனத்தில் எல்லா விதமான லிகிதங்கள், போக்குவரத்து, எல்லா விதமான சமாச்சாரங்கள் அத்தனையும் அவரு கடைபிடிக்கிற பொழுது தலையில எழுதுறது செந்திலாண்டவன் துணை என்று எழுதிவிட்டு தான் செய்கிறார். ஆதீனத்துக்கு தெரியாதா? கேட்கிறேன், நான் பொதுவாக கேட்கிறேன், இது வேற அது வேற என்று என்னலாமா? சரி, சிவனுக்கு எத்தனை முகம்? இல்ல, சொல்ல விரும்புவது கை தூக்குனா எழுந்திருந்து சொல்லலாம். சொல்லுங்க, கை தூக்குனா ஐந்து முகம், ஆறு, நீங்க சொல்லுங்க, ஆறு 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 முகம், ஆறு ரெண்டா, மூன்று, ரெண்டு, ஐந்து முகம். வெயிட் பண்ணா இன்னும் ஒரு ஏழு எட்டெல்லாம் வரும் நினைக்கிறேன். இல்ல, ஆறுதான். பாட்டு சொல்றேன், இந்த பாட்டுல ஒரு தெளிவு நமக்கு பிறகணும். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிழம்பு அது ஓர் மேனியாக கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய. கந்தபுராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடிய முருகன் திரு அவதார பாடல் இதை சொல்லுவாங்க. இந்த கந்தபுராணத்துக்கே இருக்கிற சிறப்பு என்னன்னா, முருகன் ப்ரூஃப் பார்த்த ஒரே நூல் இதுதான். ஜனம் பாடலை பார்த்து பார்த்து கரெக்ட் பண்ணி கொடுத்த இன்னைக்கு இருக்குது. கச்சியப்பர் கந்தபுராண அரங்கேற்றிய மண்டபம் இன்னைக்கும் குமரக்கோட்டத்தில் இருக்கு, நீங்க போறவங்க பார்க்கலாம். இன்னைக்கு ப்ரூஃப் திருத்தின குமரனும் இருக்கிறார் அங்க. ரொம்ப அற்புதமான திருக்கோயில் குமரக்கோட்டம். அதுல அவரு கச்சியப்பர் அந்த பாடலை எழுதுகிற பொழுது முருகன் அது அப்ரூவ் பண்ணியிருக்கார், பாட்டு ஓகே அப்படின்னு அப்ரூவ் பண்ணியிருக்கார். முருகன் அப்ரூவ் பண்ண பாட்டு தானே அது? அப்ப அது நம்ம தைரியமா பார்க்கலாம் தான் முக்கியமா. அதான் அப்ரூவ் பண்ணாமே ஆளாளுக்கு பாட்டு எழுதிட்டு இருக்கிறான், அதை விட்டுருங்க. அப்ரூவ் பண்ண பாட்டை தான் பார்க்கணும். வழிபாட்டில் பாடுகிற பாடல்கள் தனிப்பாடல்களை பாடக்கூடாது. அருளாளர்கள் அருளி செய்த பாடல்களைத்தான் பாடணும். அருளாளர்கள் அருளி செய்ததுன்னா அருணகிரிநாதர் அருளி செய்தது, குமரகுருவர் அருளி செய்தது, தாய்மானவர் அருளி செய்தது, 12 திருமுறைகள், கச்சியப்பருடைய கந்தபுராணம், இப்படி திருவிளையாடல், இப்படிப்பட்ட அருளாளர்கள் அருளி செய்த பாடல்களைத்தான் நாம வழிபாட்டில் பாடணும். அன்பர்களே, தனிப்பாடல்கள் பாடுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. அதனால நீங்க தயவுசெய்து தெரிந்து கொள்ள வேண்டும். உண்டு, முருகன் சிவபெருமானிடமிருந்து வந்தான் அப்படின்னு சொன்ன கொள்கை தப்பு. முருகன் சிவபெருமானிடமிருந்து வந்தான்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்ட, சிவனுக்கு வடிவமே கிடையாது, அவனுக்கு உருவடு தொழில் பெயர் ஒன்றுமின்றியே பரவிய நீ அவை பறித்து நிற்பது விரவிய உயிர்க்கலாம் வீடு தந்திடும் கருணை அதேயலால் கருமம் யாவதே. தேவர்கள் எல்லாம் போய் சிவபெருமானுக்கு முன்பாக நின்று கண்ணீர் சிந்தி அவர்களெல்லாம் வருந்து நின்று சொல்லுகிறார்கள், பெருமானே நாங்கள் சூரபத்மனால் படுகிற துன்பம் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறது, உமக்கு உருவம் கிடையாது, வடிவம் கிடையாது, பெயர் கிடையாது, தொழில் கிடையாது, உருவடு தொழில் பெயர் ஒன்றுமின்றியே பரவிய நீ அவை பறித்து நிற்பது,
ஆனா உனக்கு ஒரு பேர் இருக்குது, ஒரு உருவம் இருக்குது, ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொன்ன காரணம் என்னன்னா, விரவிய உயிர்க்கெல்லாம் வீடு தந்திடும், இந்த உயிர்களை ஒப்பேற்ற வேண்டும் என்பதற்காக அல்லவா நீ கீழே இறங்கி வந்திருக்கிற. மேல் நிலையில அருவ நிலையில இருந்து நீ உருவ நிலைக்கு வந்திருக்கிறாய் என்று சொன்னால் இந்த உயிர்களினுடைய மேல் வைத்த கருணையினால் அல்லவா வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். எனவே ஈசனுக்கு இருக்கக்கூடிய உருவம், தொழில், பெயர் இவை எல்லாமே பரபிரம்மத்திற்கு நாம வைத்த அந்த பெயர்கள் தான். நாம என்ன நாமே வச்சிட முடியாது. அருளாளர்களுக்கு அவர் எவ்வாறு காட்டினாரோ, ஞானசம்பந்தருக்கு எப்படி காட்டியிருக்காரோ அப்படிதான் திருநாவுக்கரசருக்கும் காட்டியிருக்கார். திருநாவுக்கரசருக்கு எப்படி தன்னை காட்டினாரோ அப்படித்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் காட்டியிருக்கார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு எப்படி தன்னை காட்டினாரோ அப்படித்தான் காரிகாலமையாருக்கும் காட்டியிருக்கார். அப்ப பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த இவர்கள் சிவபெருமானை பற்றி பாடுகிற பொழுது அவர்கள் தாம் பார்த்த காட்சியை பாடிய பொழுது எல்லாமே டாலி ஆகுது. நம்ம கைலாயத்தில் போய் பார்த்துட்டு வந்தாங்க, நம்மால் சீர்காழியிலேயே பார்த்துட்டார் யாரு ஞானசம்பந்தர். இவங்க அங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க, இவர் இங்க பார்த்தாங்க. ரெண்டு பேரும் பாடுறாங்க, டாலி ஆகுது, சரியா இருக்குது. நீலமணி மிடற்றான் என்றெல்லாம் சொல்றாங்க. சரி, சிவபெருமானுக்கு எத்தனை முகம்னு கேட்டோம். சிவபெருமானுக்கு 5-6. சிவனுக்கு முகங்கள் 6. வடக்கே வாமதேவம், தெற்கே அகோரம், கிழக்கே தத்புருஷம், மேற்கே சத்யோசாதம், சற்று மேல் நோக்கி ஈசானம், கீழ் நோக்கி அதோமுகம். அச்சா சரி, இப்ப 5 முகங்களை கொண்டிருக்கிறவருக்கு சதாசிவர்னு பேர். சுவாமிக்கு உருவம் கிடையாதுன்னு சொன்னேன், அதனால அவர் என்ன செய்வார், சுத்தமாயையில சதாசிவரை அதிர்ட்டித்து நின்று 5 முகங்களோடு காட்சி தருவார். 6வது முகம் எங்க எப்ப காட்டுவார் அப்படின்னு சொன்னா, அறிஞராயோர் சிந்திக்கும் தன் தொல்லை திருமுகம் 6 கொண்டான். முருகனுடைய திருவதாரத்திற்கு முன்பாக அவர் ஒரு செய்தியை சொல்லுகிற பொழுது கச்சியப்பர் சொல்லுகிறார், அவர்களெல்லாம் பெருமானே எங்களுக்கு நீ அருள் செய்ய வேண்டும், இந்த சூரபதனுடைய தொல்லை நீங்குவதற்கு குமரன் வருவான் என்று சொன்னீரே, இந்த குமரன் வேண்டும் கேட்ட உடனேயே சுவாமி என்ன செய்தார் அதை எழுதுறார். ஆதியும் நடுவும் ஈரும், அருவமும் உருவும் ஒப்பும், ஏதுவும் வரவும் போக்கும், இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமல ஓர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும், நின்பால் நின்னையே நிகர்க்க என்றார். சிவருமான் கேட்கும் போது என்ன வேணும் சரி சொல்லுங்க நீங்க அப்படி கேட்டாலும் புள்ள வேணும், ஒரு புள்ள கொடுப்பா அப்படின்னாங்க. அதனால என்ன தந்துட்டா போச்சு, இரு அவசரப்படாதீங்க. சிவபெருமான் என்ன விஷயம், நாங்க அந்த பையன் எப்படி இருக்கணும்னு ஒரு முடிவோட வந்திருக்கிறோம். ஓ எப்படி இருக்கணுமா, அவரு நீ தருகிற அந்த குமரன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆதியும் நடுவும் ஈரும், இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆதி இருக்கக்கூடாது, நடு இருக்கக்கூடாது, ஈறு இருக்கக்கூடாது, அருவம் இருக்கக்கூடாது, உருவம் இருக்கக்கூடாது, ஒப்புமை இருக்கக்கூடாது, காரணம் இருக்கக்கூடாது, வந்து போகக்கூடாது, ஏதுவும் வரவும் போக்கும், அது மட்டும் இல்ல இன்பம் இருக்கக்கூடாது, துன்பமும் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு பையனை கொடுன்னு கேட்டாங்க. இப்படிப்பட்ட பையன் யாரு, சிவபெருமான் தான். இது சிவபெருமானுடைய இலக்கணத்தை சொல்லி, ஆதியும் நடுவும் ஈரும், அருவமும் உருவும் ஒப்பும், ஏதுவும் வரவும் போக்கும், இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமல ஓர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும், நின்பால் நின்னையே நிகர்க்க என்றார். அதுதான் ஒண்ணு இல்ல, சிவனே தான் முருகனா வந்தான். சரி எப்படின்னு கேட்போம். 5 முகங்களோடு சதாசிவராக இருந்து அருள் செய்கிற சுத்தமாயி. இப்ப சிவனுக்கு உண்மையிலேயே 6 முகங்கள் உண்டு. அப்ப 6 முகங்கள் இருக்குன்னா அதுக்கு ஒரு மூர்த்தம் இருக்கணுமா இல்லையா. 5 முகத்துக்கு ஒரு மூர்த்தம் இருக்கு, 6 முகம் இருந்தா 6 முகத்துக்கு ஒரு மூர்த்தம் வேணும் இல்லையா. 6 முகத்தோடு முருகன் சிவபெருமான் இருக்கிறாருன்னா அவருடைய மூர்த்தம் எது என்று கேட்டால், 6 முகங்கள் கொண்ட சிவபெருமானுடைய மூர்த்தம் தான் 6 முகன் என்று சொல்லக்கூடிய சுப்பிரமணிய கடவுள்.
அதனாலதான் சிவமூர்த்தாது, அதனாலதான் சிவசுப்பிரமணியர் சொல்லுவாங்க. சிவசுப்பிரமணியர் சொன்னால் சிவனுடைய ஆறுமுக மூர்த்தம் ஸ்பெஷல், மித்த எல்லாமே அஞ்சு முகத்துல ஒரு முகமா இருக்கிறது தான் எல்லா மூர்த்தமும். அது நடராஜரா இருந்தாலும் சரி, தட்சிணாமூர்த்தியா இருந்தாலும் சரி, சோமாஸ்கந்தரா இருந்தாலும் சரி, விசாரணரா இருந்தாலும் சரி, தியாகராஜரா இருந்தாலும் சரி, நீ என்ன மாயேஸ்வர மூர்த்தங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் அஞ்சுல ஒண்ணுதான் அது. ஆறு இருக்கிற ஒரே ஸ்பெஷல் மூர்த்தம் எதுன்னு கேட்டா ஒப்புமை சொல்லப்பட முடியாத சுப்பிரமணிய மூர்த்தம் தான் சிவமூர்த்தங்களிலேயே மிக உயர்ந்த மூர்த்தம் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். ஆறு முகத்தோட அவருக்கு சிவன் ஆறு முகத்தோடைய அவனுக்கு ஒரு மூர்த்தம் இருக்கணும், அதுதான் சுப்பிரமணியன். அதனாலதான் ஆறு முகங்களையும் எடுத்து ஆறு தீப்பொறிகள். இப்ப நல்லா கவனமா கேட்கணும், ஆறு தீப்பொறிகள் வந்ததுன்னு சொன்னா சிவனுடைய வடிவம் என்னன்னா தழல் வடிவம். சிவனுடைய வடிவம் என்ன? தழல் வடிவம். வெளியில பார்த்தா கைகாலெல்லாம் தெரியும், ஆனா வடிவம் தழல் வடிவம். எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் சொன்னா தெரியும் உங்களுக்கு. நான் திருமுறையா ஆதாரம் இல்லாம சொல்ல மாட்டேன். குதிரைகளை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்திருக்காரு யாரு? சிவபெருமான். இந்த குதிரை கேட்டானே பாண்டியனு, நம்மளை பிடிச்சி வச்சிருக்கான் ஹவுஸ் அரஸ்ட்ல, ஆவணி மூலம் குதிரை வரும்னு வேற சொல்லிட்டாரு. அந்த அணி கூட்டு குதிரைகள் வந்துருச்சு, எல்லா குதிரையும் நிக்குது. எல்லாம் பார்த்தா குதிரை மாதிரியா இருக்கு, எல்லாம் ஜைஜாண்டிக்கா நிக்குது, எப்படியோ உயர உயரமா நிக்குது. குதிரைகளை இப்படி பார்க்க முடியல, இப்படி பார்க்க வேண்டியிருக்கு, அது பாடு அப்படி நிக்குது. எல்லா குதிரையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் யாரு? பாண்டியன். எல்லா குதிரைகளையும் பாக்கிறான், அந்த பக்கம் இந்த பக்கம். அவனால கவனத்தை திருப்ப முடியாது, குதிரைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா ஒரிஜினல் விட டூப்ளிகேட் கவர்ச்சி ஜாஸ்தி. இது எல்லாம் டூப்ளிகேட். எது வந்து நிக்கிற குதிரை எல்லாம் டூப்ளிகேட். டூப்ளிகேட்டுக்கே எப்போ கவர்ச்சி ஜாஸ்தின்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணுமா என்ன? அதுதான் இன்னைக்கு பெரிய துறையாவே இருக்கு. அப்ப அதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இந்த குதிரைகளைய இன்னும் எவ்வளவு உயரமா இருக்கு. இந்த குதிரைகளுக்கெல்லாம் யாரு குதிரை வீரர்கள்னா, இருக்கிற தன்னுடைய பூதகணங்களை எல்லாம் கூட்டிட்டார். எல்லா ஆளுக்கு ஒரு குதிரையை பிடிச்சி நெல்லுகிட்டார். அதுக்கு அத்தனைக்கும் ஒரே குஷி. அத்தனை பூதகங்களுக்கு என்ன, அதுங்களுக்கு அதிகபட்ச டிரெஸ் இடுப்புல ஒரே ஒரு துண்டு தான் கொடுப்பாங்க. இன்னைக்கு ஃபுல் டிரெஸ் அதுங்களுக்கு, எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட குஷி. அந்த டிரெஸ் போட்ட உடனே இந்த பூதகணங்கள்லாம் எல்லாம் அழகழகா நிக்கிது இந்த குதிரைக்கு பக்கத்துல. இந்த பாண்டியன் இந்த குதிரைகளையே பார்க்கிறான். பக்கத்துல மணிவாசகர் என்ன பண்ற, குதிரையை பார்க்கல அவரு. இந்த குதிரைகளை எல்லாம் தள்ளிட்டு வந்தால் நம்மால் யாருன்னு பாக்குறாரு, நம்மால் இங்க எங்கேயே இருக்கணுமே அப்படின்னு இப்படி பாக்குறாரு, தேடுறாரு. பாண்டியன் குதிரைகளையே பார்க்கிறான், மணிவாசகர் வந்திருக்கிற அந்த பூதகணங்கள் அந்த குதிரை வீரர்களையே பார்க்கிறார். குதிரை வீரர்கள் நம்மால் யாருன்றது அப்படி தேடிட்டு இருக்காரு, கண்ணில் விறுவிறுன்னு தேடுறார். நம்மளை தேடுறாரு அவர் தெரிஞ்சுக்கிட்டார். யாரு? சிவபெருமான். இப்ப நான் தான் சொல்லிட்டாரு தான் பாண்டியனுக்கு தெரிஞ்சு போவோம், ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ சதித்திட்டம் தீட்டி இருக்காங்க. அதனால மணிவாசகருக்கு தன்னை தெரிவிக்கணும், அதே நேரத்தில் பாண்டியனுக்கு இவருக்கு தனக்கு கனெக்ஷன் இருக்கிறது தெரியக்கூடாது. அதனால சங்கேதமா தானே பார்க்கணும். அதனால என்ன பண்ணாரு, இந்த குதிரைகளுக்கெல்லாம் வாயில் ஒண்ணு மாட்டிருப்பாங்க, பேர் மொக்க நீனு பேரு. அதுல கொள்ளு வச்சு ரொம்ப தூரம் ஓடி வந்திருக்கல குதிரை, அதனால கொஞ்சம் களைப்பு தீரணும்னு இந்த வாயில் அப்படி மாட்டி விட்டு அந்த கொள்ள தீங்கிறதுக்காக எல்லா குதிரைக்கும் மாட்டி விட்டுருக்காங்க. நல்ல கவனமா கேட்கணும், சாமியோட குதிரை மட்டும் ஒரிஜினல், மித்த எல்லாம் நரி. சாமியோடது மட்டும் வேதத்துக்கு, அவர் நரியில் எது வருவார, அவர் வேதத்தை குதிரை ஆக்கிட்டு அவர் மட்டும், அவர் குதிரை மட்டும் ஒரிஜினல் குதிரை, மித்த எல்லாம் டூப்ளிகேட். இப்படி இந்த குதிரையை இப்படி அந்த முக்கடி இப்படி மாட்டி விட்டுருக்காங்க எல்லாத்துக்கும். எல்லா குதிரையும் டென்ஷன் ஆயிடுச்சு, ஏன்னா அது வேஷம் தான் நரியா மாறி இருக்கு, நரி வந்து குதிரையா மாறிச்சு தவிர உள்ள இருக்கிற குணம் மாறல. என்னையா அது வேஷம் தான் குதிரை மாதிரி போட்டா நம்மள உண்மையிலேயே வெஜிடேரியன் ஆக்கிடுவானுங்க போல இருக்க. ஏதோ ஒரு 48 நாள் கோயிலுக்கு போறதுக்காக நம்மள வெஜிடேரியன் மாதிரி ஆக்கலாம்னு பார்த்தா பர்மனண்டாவே ஆக்கிடுவான் போல இருக்க. இந்த 48 நாள் முடிஞ்சு அந்த கோயிலுக்கு போயிட்டு வெளியில வந்தவன் அத்தனை குதிரையும் நரியாகும் பாருங்க. அந்த கதை வேறையும் நடக்கல, இங்கதான் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஓடு கடையை நோக்கி
ஆகா ராத்திரி குதிரை ஏறினது இப்ப நிறைய ஆயிடுச்சிரோய். அது என்ன லாபத்திட்டு உண்மை திருத்தவன் எப்பவுமே அப்படிதானே இருக்கணும். அதனால இதனால் தெரிந்து கொள்வது என்ன என்று கேட்டால், 48 நாளைக்கு மட்டும் வெஜிடேரியனாக இருக்கிறவரை நம்பாதீர்கள். நீங்க சொல்லுங்க, யா எப்பவுமே வெஜிடேரியன் இல்லன்னா எப்பவுமே தின்னு தொலை அப்படின்னு அதை விட்டு. சரி, இப்ப இவர் குதிரை மட்டும் ஒரிஜினல இவர் என்ன பண்றாரு, இவருக்கு சங்கேத மாதிரி சொல்லி ஆகணும், தான் தான் சொல்லி ஆகணும். ஆனா பாண்டியனுக்கு தெரியக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணாரு, இந்த குதிரை வாயில கட்டி இருக்கிற முக்கணின்னு சொன்ன இல்லையா, அதை அப்படி சரி பண்ற மாதிரி அப்படின்னு ஒரு கணிப்பு கணச்ச. யாரு? சிவபெருமான் கணச்ச. கணச்சோன்னு டக்குன்னு நம்மால் திரும்பிட்டாரு. கணக்கிறது பாலை பாக்குறது அப்படி பார்த்தாரு பாருங்க. நம்ம என்ன பண்ணாரு, இந்த குப்பாயம்னு போட்டிருக்காரு இல்லையா, அந்த உடைய அப்படி லேசா ஒரு பட்டன் வந்து அப்படி திறந்து காட்டினார். உள்ள பார்த்தா முழு தடல் மீனி. சிவபெருமான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாராம். மொக்கணி அருளிய முழுத்தடல் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும் சொல்ற. அப்ப சிவபெருமானுக்கு மேனி என்னன்னா அடல் மேனி. அப்ப அந்த அடல் மேனியிலிருந்து இன்னொரு மேனி வந்தது, அதுதான் முருகன்கிற மேனி. ஏதோ சிவபெருமான் அந்த அடல் என்று சொன்னார், அவர்கிட்ட இருந்து எடுத்து அவர்கிட்ட இருந்து பிறந்தார்னு பொருள் சொல்லக்கூடாது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், சிவபெருமானுடைய திருமேனி எந்த பிரமம் என்று சொல்லக்கூடிய மகாத்தி அல்லது பிரமம் என்று சொல்லக்கூடிய அந்த சோதியிலிருந்து சிவன் வடிவம் வந்ததோ, அதே சோதியிலிருந்துதான் முருகனுடைய வடிவமும் வந்தது என்பதை காட்டுவதற்காகத்தான் அந்த பொறியவை சொன்னார்கள். சிவனிடமிருந்து முருகன் வந்தான் என்பதை விட, சிவன் எதிலிருந்து வந்தானோ அதிலிருந்தே முருகனும் வந்தான். அதுதான் தெளிவு. எல்லாமே வடிவங்கள். எதுல இருந்து வந்தது பாட்ட பாருங்க. அருவமும் உருமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் நின்றதோர் சோதி பிழம்பு அது ஓர் மேனியாக. அதான் அந்த பிரம சோதி. எனவே சிவபெருமானுடைய திருவடிவாகட்டும் அல்லது முருகனுடைய திருவடிவாகட்டும் இல்ல அம்பாளுடைய திருவடிவாகட்டும் கணபதியினுடைய திருவடிவாகட்டும், அது நம்மை போல சப்ததாதுக்களால ஆனது இல்ல, அது பிரமம் என்று சொல்லக்கூடிய பெரும் சோதி, அற்பெரும் சோதி, அரும்பெரும் சோதி. அதுதான் அந்த வடிவம், அதுதான் அந்த உடம்பு. எனவே ஆறு கண்கள் இருந்து ஆறு பொறிகள் வந்தன என்று சொல்லுவதெல்லாம், சிவனுக்கு ஆறு முகங்கள் உண்டு, அந்த ஆறு முகங்களினுடைய வடிவத்தை தான் இப்பொழுது ஆறுமுகனாக எடுக்கிறான் என்று காட்டுவதுதான் அடிப்படை நோக்கம். எனவே சிவன் அவனுக்கு மகன் சுப்பிரமணியன் என்பதெல்லாம் நாம் உபச்சாரமாக கொள்வது, அது ஒரு உபச்சாரம் அவ்வளவுதான் இல்லையா. இப்ப சுந்தரர் சொல்றார், வந்தவனே யார் இவரு அப்படின்னு உபமணி முனிவத்தை கேட்டவுடனே ஓமணி முனி சொல்லுகிற ஓமணி முனி கேட்கிறார் சிவபெருமான்கிட்ட, யார் சாமி இவருன்னு. மந்திர முனிவன் ஆரண இவன் நந்தமர் ஊரன் என்றான். என் சொந்தக்கார பையன். யாரு? சிவபெருமான். என்ன சொந்தம்? உங்க வழியிலையா இல்ல அம்மா வீட்டு வழியிலையா இப்படியா கேட்பாங்க? சொந்தக்காரன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நந்தமர் ஊரன் தமர் சொந்தக்காரன் அர்த்தம். அதுபோல உபச்சாரமா நாம சொல்றோம் அப்பா புள்ளேன்னு. சுப்பிரமணியர் என்பவர் மூலப்பொருள், மூலம். அதுக்கு சுப்பிரமணியம் என்று சொல்லுவதும் ஆறுமுகம் என்று சொல்லுவதும் வடிவங்கள்ல அப்படி வேறு வேறு வடிவமா இருந்தாலும் மூலமா பார்க்கிற பொழுது பிரம்மம் அப்படிதான் நம்ம பார்க்கணும். எனவே இந்த கேள்விகளுக்குரிய இந்த பதில் அதுதான். எனவே நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றினார் என்பது, நெற்றிக்கண் என்பது அந்த ஞானம் என்று சொல்லக்கூடிய குறியீடு. நெற்றிக்கண் என்பது ஞானம். இந்த ஞானம் என்பது பிரம்மத்தை குறிப்பது. எனவே பிரம்மத்தினுடைய கூறாகத்தான் இந்த உடம்பை ஏற்றுக்கொள். ஞானம் ஒரு பெரிய பிரம்மங்கிறது ஒரு மிகப்பெரிய பிழம்பு, அதிலிருந்து ஒரு கூறாக இந்த திருமேனி கொண்டிருக்கிறார் என்று அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கணபதியும் அப்படித்தான், அது ஓங்காரத்தினுடைய வடிவம். இனி அடுத்த கேள்விக்கு போகலாம். வினா எண் 3. எம்பிரான் திருஞான சம்பந்தரின் திரு எழுக்குற்றிருக்கை நுட்பமும் போதியோ பூம்பாவாய் மயிலை பதிகம் நுட்பமும் விளக்கம் தர வேண்டுகிறேன். திருஞான சம்பந்தருடைய திருஎழு கூற்றிருக்கைக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அது வரைக்கும் இருக்கக்கூடிய பதியங்களை எல்லாம் சிவபாதையர் வழிபாட்டில் பாடிக்கொண்டிருந்தார். நிரம்ப பதியங்கள் ஆகி போச்சு, எல்லா பதியங்களையும் என்னால் பாட முடியலையே
என்று கேட்ட பொழுது ஒரே ஒரு திருஎழுக்கூற்றிருக்கை மட்டும் பாடித்தந்து இதை பாடினால் போதும் என்று ஞானசம்பந்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லுவதாக ஒரு சத்ரான பெரிய புராணத்தில் இருக்காது. இல்ல 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 பெரிய புராணத்தில் இல்ல. அதனால அது நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னது. திருஎழுக்கூற்று இருக்கை என்பது அதுல வந்து ஒரு எண்ணிக்கை ஒரு ஏழு வரைக்கும் வந்து திரும்ப ஏழு ஒன்றாக குறைகிற அளவுக்கு எண் அலங்காரமாக வைத்து பாடுவது. சித்திரக்கவி என்று சொல்லக்கூடிய கவி முறையிலே அந்த சித்திரக்கவியாக அது பாடியிருக்கிறார். அதுல இருக்கிற ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டா ஏழு டயர் இருக்கும். அதுல ஏழு விதமாக அதை பாடி ஒன்னு ஒன்னு ரெண்டு ஒன்னு ஒன்னு ரெண்டு மூணு ரெண்டு ஒன்னு ஒன்னு ரெண்டு மூணு நாலு மூணு ரெண்டு ஒன்னு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்னு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்னு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்னு அப்படின்னு இந்த எண்ணு அலங்காரத்துல இப்படி அமைப்பார்கள். ஒரு தேரினுடைய ஒரு அமைப்பு போல அது செய்வார். சரி, இதுல ஏழு தான் வைக்கணும், ஆனா எட்டா வச்சிருக்கிறார். ஏழு வச்சுட்டு எட்டாவதா என்ன வச்சாருன்னா, இந்த இது இன்னொரு கேள்வி பின்னால வருது, அதுக்கும் சேர்த்து இப்ப பதில் சொல்லிடுறேன். இந்த ஏழுக்கு அப்புறம் எட்டாவதா என்ன வச்சிருக்காருன்னா, சீர்காழியினுடைய பன்னெண்டு பேரையும் வச்சுட்டார். சீர்காழியினுடைய பன்னெண்டு பேரையும் வச்சிருக்கார். ஞானசம்பந்தருடைய அடிப்படை கொள்கை என்ன அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, இப்ப ஒவ்வொரு தலமும் போய் அவர் பதிகம் பாடுகிற பொழுது அந்த தலத்தை சீர்காழியோட கனெக்ட் பண்ணுவார். பன்னெண்டாவது பாட்டில் திருக்கடை பதினோராவது பாட்டு பாட்டில் தன்னுடைய திருக்கடை காப்பில் பதினோராவது பாடல்ல தானே இந்த ஊருக்கு சேர்ந்தவன் சொல்லுவார். கழுமல நகரன் அல்லது காழியான் தோணிபுரத்தான் இப்படி எல்லாம் சொல்லுவார். இப்படி சொல்லுகிற பொழுது நீங்க அன்பர்கள் ரொம்ப ஒரு ஆழமா சைவர்கள் தெரிந்து கொள்வது என்னன்னு கேட்டா, சீர்காழியினுடைய பிரம்மபுரம் என்று துவங்குகிற பன்னிரண்டு பெயர்களும் மந்திர சொற்கள். இந்த பிரம்மபுரம், வேணுபுரம், திருத்தோணிபுரம் இதெல்லாம் அந்த பேர்கள் இருக்கே, இந்த பேர்கள்லாம் ஒரு மந்திரம். சாமி என்ன பண்ணுவார், இந்த பன்னெண்டு பேர்களையும் பன்னெண்டு விதமா அடுக்கி காட்டுவார். பன்னெண்டு விதமா அடுக்கி காட்டுகிற பொழுது பன்னெண்டு பன்னெண்டு மந்திரம் பிரம்மபுரம் இதை வந்து சீர்காழியில மதுரையில ஆலவாயில பாண்டிய மன்னன் நீங்க எந்த ஊருன்னு தான் கேட்கிறான். சாமிக்கு எந்த ஊருன்னு கேட்கிறான். இப்ப நானா இருந்தா என்ன சொல்லிருப்பேன், நம்ம திருச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பேன் பேசாம. ஆனா எங்க ஞான சம்பந்தர் ஞானமே வடிவமாச்சே, அவர் என்ன பண்றாரு, எந்த ஊர்ல கேட்டவன தன்னுடைய சீர்காழியினுடைய அந்த பன்னிரண்டு பெயர்களையும் சொல்லுகிற, வேற ஒண்ணுமே சொல்ல. அவருக்கு என்ன சொல்றாரு, என் ஊர் எதுன்னு கேட்டா பிரம்மபுரம், வேணுபுரம், பொருவில் திரு தோணிபுரம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை சொல்றார். அதுக்கு அடுத்தது என்ன பண்றாரு, பிரம்மபுரத்தை கொண்டு கடைசியில விட்டு அடுத்தது முதல் ரெண்டாவது முதல் வரும். ஆமா, இப்படி அதுக்கு அடுத்த பாட்டுல திரும்ப இதே தான் பன்னெண்டு, ஆனா வரிசையில முதல் பாட்டு வேறையா இருக்கும். இப்படி இந்த பாடல்களை பன்னெண்டையும் இப்படி வரிசைப்படுத்திக்கிட்டே பன்னெண்டையும் வச்சிருக்காரு. இது பன்னெண்டும் பன்னெண்டு மந்திரம். அன்பர்களே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த பன்னிரண்டு மந்திரம் இருக்கு இல்லையா, இந்த பன்னிரண்டு மந்திரமும் நம்முடைய வீட்டில் எப்பதாவது உடல் நலம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னா அவர்கள் உடல் நலம் பெறுவதற்காக ஓத வேண்டிய பதிகம் இது. அதைத்தான் பாண்டியனுக்கு செய்தார். பாண்டியனுடைய நோய் நீங்குவதற்கு முன்பாக அவனை பிரிப்பேர் பண்றார். டாக்டர்கள் எப்பவும் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேஷண்ட்டை பிரிப்பேர் பண்ணுவாங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யாங்கிறது நான் இந்த பக்கமே பார்த்துட்டு இருக்கிறேன், டாக்டர் அந்த பக்கம் இருக்கிறாங்க. நீங்க அவங்களை கேட்டீங்க சார் அவர்கிட்ட கதை கட்டிட்டாங்க ஆமான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிற தலை டாக்டர் அமுதா அழகப்பன் வந்திருக்கிறாங்க, அவங்கள வேணா கேளுங்க. இல்ல மேல டாக்டர் உமா மகேஸ்வரி உட்கார்ந்துருக்காங்க அந்த பக்கம், அவங்களையும் கேளுங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்க தான் கேட்கணும். பேஷண்டா பிரிப்பேர் பண்ணணும். என்ன உண்டாத்தியாமா, உண்டு இல்ல ஆமாட்டாங்க சூக்குமார் பயந்துட்டு சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ரெண்டு பேரும் பயப்பட மாட்டாங்க எனக்கு. அப்ப ஒரு அந்த பிரிப்பரேஷன் தாங்க அந்த பன்னெண்டு பாடியாங்க. ஊரு என்னன்னு கேட்டதுக்கு ஒரு பன்னெண்டு பாடல்கள் வச்சு ஒரு பதியம் சொல்லுவார, ஏன் சொல்றாரு, இல்ல அதுல வேற என்ன சொல்றாரு, ஊர் பேர் தான் சொல்றாரு. அதனால இந்த பிரம்மபுரம், வேணுபுரம் பேர்கள் மகாமந்திர கூட்டு
அத்தனையும் சேர்த்து சொன்னோம்னா ஒரு பெரிய மந்திரம் சொல்ற மாதிரி. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நீங்க அந்த பதிகத்தையே பாடி பாருங்க, உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும். அதைத்தான் அங்க செய்தார் அவர். இது வெறும் ஊர் பேரு நம்ம நினைச்சிடக்கூடாது. இப்ப என்ன செய்வார்னு சொல்ற, அவரு என்ன செய்திருக்கிறார்னு சொன்னா, இந்த 12 பெயர்களையும் அந்த கழுமலத்தை கைலாயமா கன்வெர்ட் பண்ணுவார். புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க கைலாயம் போகலேன்னு வருத்தப்பட வேண்டாம். யார் ஒருவர் திருஎழுக்கூற்றிருக்கை ஓதுகிறார்களோ அவர்கள் கைலாய தரிசனம் செய்த புண்ணியத்தை சத்தியமாக அடைவார்கள். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த 12 பேரையும் 8வது டயர்ல வச்சு பாடியிருக்கார். திருஎழுக்கூற்றிருக்கைக்கு 7 லைன் தான் பாடணும், 8வது லைன் எக்ஸ்ட்ராவா பாடுறார் எழுக்கூற்றிருக்கையில. அந்த 8வதா பாடுறதுல இந்த 12 பேரையும் எழுதுறார். இந்த 8வது டயர்ல நிக்கிறவர் தான் திருமான், மேல உச்சியில இருக்கிறது தான் பரசிவம். இந்த 8லிருந்து அவரை வழிபட்டு ஒவ்வொரு டயரா மேல ஏறி போறார் திருமால். திருமாலே 8ல இருக்காருனா அப்புறம் நீங்க மித்தவங்களை எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. அவர் 8வது படிநிலையில நின்றுதான். அப்ப ஒவ்வொரு தலத்தையும் நம்முடைய விஞ்ஞான சம்பந்தர் என்ன பண்ணுவார், அந்த தலத்தை சீர்காழியோட கனெக்ட் பண்ணுவார். இந்த 12வது 11வது அல்லது 12வது பாட்டா இருக்கக்கூடிய திருக்கடை காப்பு லேஸ் பண்றது நினைச்சிடாதீங்க. ரொம்ப வலிமை உடையதும் ஆய்வுக்குரியதும் 12வது பாட்டு அல்லது 11வது பாட்டு. சில இதுல 11 பாட்டு பாடி 12 பாட்டு சில இதுல 11 பாட்டு பாடியிருப்பாரு 11வது பாட்டு. இந்த 11வது பாட்டு திருக்கடை காப்புங்கிறது ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப பவர்ஃபுல். அது நம்ம லேசில் நினைக்க கூடாது. அந்த பாடல்ல என்ன பண்ணுவாருன்னா, அந்த குறிப்பிட்ட தலத்தை கைலாயமா கன்வெர்ட் பண்ணுவார். அதுதான் நடக்குது. இந்த சீர்காழியோடு கொண்டு வந்து அதை லிங்க் பண்ணுவார். இந்த சீர்காழியோடு அது எப்படி லிங்க் ஆகுது, அந்த தலத்தை கொண்டு வந்து சீர்காழியோடு லிங்க் பண்ணி, சீர்காழிங்கிறது கைலாயத்திற்கு சமானமானது, அதனால நீங்க போய் வழிபடுகிற தலம் எதுவாக இருந்தாலும் ஞானசம்பந்தருடைய அந்த பதிகத்தை ஓதி நீங்கள் வழிபட்டால், திருக்கைலாயத்திற்கு சென்று திருக்கைலாயநாதனை வழிபட்டால் என்ன புண்ணியமோ என்ன பயனோ, அந்த பயன் அந்த பதிகத்தை ஓதி அந்த பெருமானை அந்த தலத்திலே வழிபட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் அந்த திருக்கடை காப்பினுடைய அறிவு. ஆகையினாலே இந்த ஞானசம்பந்தர் இந்த திருஎழுக்கூற்றிருக்கை பாடியதற்கான காரணம் திருக்கைலாய தரிசனம். திருஎழுக்கூற்றிருக்கைக்கு அர்த்தம் என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சோன்னா வேலைக்கு ஆகாது, அது தனியா நீங்க வச்சுக்கணும். ஆனா எழுக்கூற்று அதே போல போதியோ பூம்பாவாய் என்று சொல்லக்கூடியது, அந்த சாம்பல் எலும்பு சாம்பலில் இருந்து பெண்ணை வரவழைத்த அந்த பதிகம், மற்றிட்ட புண்ணையங்கானல் மடமயிலை என்று தோங்குகிற அந்த பதிகத்துல போதியோ பூம்பாவாய் என்று வரும். அதுல அந்த போதியோவில் முதல்ல வருகிற ஓ, கடைசியில வருகிற ஓ, இரட்டை ஓங்காரம், போதியோ, அந்த நடுவில் இருக்கிற இத்து, அது தகர ஆகாசம். எனவே தகர ஆகாசமாக இருக்கக்கூடிய அதை கொண்டுதான் தோளுடைய செவியன் தோங்குகிறது. எனவே போதியோவில் நடுவில் இருக்கிற இத்து என்பது தகர ஆகாசம். அதுதான் உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய உயிரினுடைய ஈசனுடைய ஆலயம். அதை சுற்றி ரெண்டு ஓங்காரத்தை கொண்டு இந்த ஓங்கார திருமேனியை அவருக்கு படைத்துக் கொடுத்தார். நம்ம போல சப்த தாதுக்களால படைத்து தரவில்லை. எலும்பும் சாம்பலிலிருந்து வந்தது என்று நாம் நினைப்போம், ஆனா உண்மையிலேயே ஓங்காரத்தினுடைய ஆற்றலினாலே அந்த திருமேனியை பூம்பாவைக்கு படைத்து தந்த காரணத்தினாலேதான் அவள் உலக மக்களோடு வாழ தகுதி உடையவளாக இல்லாமல் உயர்ந்த நிலையை அடைந்தவளாக போனதால் யாருக்கும் திருமணம் பண்ணி கொடுக்க முடியாம. அந்த பெண்ணை எழுப்பி கொடுத்தாரு தவிர அந்த பெண்ணுக்கு திருமணம் பண்ண முடியல. சாமி நீங்க ஏத்துக்கங்க, நான் இந்த மாதிரியா ஓம் பொண்ணு அப்பயே செத்து போயிட்டா, வந்திருக்கிறது என் பொண்ணுன்னாரு சரியான சம்பந்தர். அதுல சேக்கிலார் சொல்றாரு பாருங்க, யோ இந்த வயசான கிழவன் ஐயா, யாரு ரொம்ப வயசான கிழவன், பிரம்ம வயசான கிழவன், அவன் ஒரு பொண்ணை படைச்சாயா, திலோத்தமன் ஒரு பொண்ணை படைச்சாயா, படைச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு மேலேயே ஆசைப்பட்டாயா, அந்த பிரமன் எங்க தன்னால் உருவாக்கப்பட்ட அந்த பெண்ணை பார்த்த உடனேயே பூம்பாவையை
ஞானசம்பந்த பெருமான் சொன்னார், இவள் என் மகள் என்று சொன்னாரே, இந்த ஞானசம்பந்த பெருமான் நிற்கிற உச்சியை பார்த்துக் கொள்கின்றார். அப்படின்னா எங்க நிக்குது திருமுறை, நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் எங்க நிக்கிறாங்கன்னு பாத்துக்கணும். தெய்வசேகரா சொல்ற வாக்கத்தான் உங்களுக்கு சொன்னேன். இனி அடுத்த கேள்வி. வினா எண் 4, மாணிக்க வாசகம் கமல விநாயகர் சத்சங்கம். அவங்க கேட்டிருக்காங்க, ஐயா தங்கள் பாதம் பணிந்து ஓர் வினா. திருவாசகத்தில் ஆதியும் அந்தமுமில்லா அரும்பெரும் ஜோதி என்று மணிவாசக பெருமான் பாடுகின்றார். ஆனால் திருஞான சம்பந்தரோ தன்னுடைய திருவேட்கள பதிகத்தில் அந்தமும் ஆதியும் ஆகிய அண்ணல் என மொழிகின்றார். இந்த பாட்டையும் எழுதியிருக்காங்க. அந்தமும் ஆதியும் ஆகிய அண்ணல் ஆரழல் அங்கைய மந்திலங்க மந்தமுழவம் இயம்ப மலைமகள் காண நின்றாடி சந்தமிலங்கு நகுதலை கங்கை தன்மதியம் அயலே ததும்ப வெந்த வெண்ணீருமை பூசும் வேட்கள நன்னகரே. இது பாடல். இன்னொரு பாட்டு எழுதியிருக்கல, அவர் ரெண்டு பாட பாடியிருப்பார்ல, நீங்க பாடி ஒரு பாட்டை எழுதி விட்டீங்க. அந்தமும் ஆதியும் ஆகியோ நல்ல கேட்டிருக்கேங்க. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் அவர் சொன்னார். இது திருவாரூர் பதிகத்திலே அப்படிதான் சொல்லுகிறார். அந்தமாய் உலகு ஆதியுமாயி நான் வெந்த வெண்பொடி பூசிய வேதியன் சிந்தையே புகுந்தான் திருவாரூர் எம் எந்தைதான் எனை என்று கொழும் கொலோ. அங்கேயும் திருஞான சம்பந்தர் அந்த மாதிரி தான் பாடுறார். அவர் ஆதி எந்தாலும் பாடுவார், இவர் அந்த ஆதி தான் பாடுவார். ஞான சம்பந்தர் இந்த ஒரு இடத்துல திருவேட்கள மட்டுமல்ல திருவாரூர்லயும் அப்படிதான் பாடியிருக்கார். இப்ப அவருடைய கான்செப்ட் ஆதி துவக்கம் அந்தம் நிறைவு எல்லாமே இந்த உலக தொடக்கமும் அவர் தான், உலக நிறைவும் அதுதான், எல்லாவற்றிற்கும் ஆதியும் அந்தமுமாக இருக்கக்கூடிய பெரும் சோதி அப்படின்னு அவரு குறிப்பிடுகிறார். ஞானசம்பந்தர் ரொம்ப பிராக்டிக்கல். அவர் என்ன பிராக்டிக்கல்னா, இப்ப வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம முதல்ல சந்திக்க போறது எது? அந்தம். அதுக்கப்புறம் திரும்ப ஆதி வரும், திரும்ப போன திரும்ப நம்மள பிறக்க வைப்பார். எனவே அந்தம் முதல்ல ஆதி. இவர் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டார். யாரு? மெய்கண்டார். அதனால மெய்கண்டார் சாத்திரம் சொல்லுகிற பொழுது அவன் அவள் அது எனும் அவை மூவினவியின் தோற்றிய திதியே ஒடுங்கி அந்தம் ஆதி என்பனார் புலவர் அப்படின்னு ஞானசம்பந்தர் சொன்னதையே அப்படியே சொன்னார் அவர். இந்த என்பனார் புலவர்ங்கிறது புலவர் சொன்னது ஞானசம்பந்தர். ரொம்ப பேர் புருடா விட்டான். என்மனார் புலவர்னா வடமொழி சிவஞான போதத்தை சொன்னார் கிடையாது. என்மனார் புலவர் அந்த மாதிரி சொன்னது யாரு? நல்ல அருமையான கேள்வி கேட்டார். ஆதி அந்தம்னு தான் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களே தவிர அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. எக்ஸப்ட் திருஞான சம்பந்தர். ஞானசம்பந்தர் ஒருத்தர் தான் இந்த அந்த மாதிரி சொன்னார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, முதல்ல அந்தம் தான் சந்திக்க போகிறோம், பிறகு ஆதி வரப்போகிறது. அதனால அந்தமாக நமக்கு அந்த நிறைவை நினைவுபடுத்துகிறார். நாம தப்பு செய்யாம இருக்கணும்னா ஞானம் வரணும். ஞானம்னா என்னங்க? ஞானம்னா நிலையாமையை உணர்தல், அவ்வளவுதான் ஞானம். எதுவுமே ஸ்டாட்டிக் இல்ல, எதுவுமே நிரந்தரம் இல்ல என்று யார் ஒருவர் தெரிந்து கொள்வதல்ல உணர்ந்து கொள்கிறாரோ அதுதான் ஞானம் என்று பெயர். ஞானம் நமக்கு அந்த உணர்ச்சி வந்துருச்சுன்னா போதும், இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்ல, நிச்சயமாக மாறும் போயிடும். நம்ம அப்ப இருக்கிற பொருள் எது? ஒன்னே ஒண்ணுதான். எதுன்னு கேட்டா, ஈசன் மேல நாம செலுத்துகிற அன்பு மட்டும்தான் நிரந்தரமானதும் நிச்சயமானதும் நிலையானதும் ஆகும். அதனால இந்த அந்தத்தை நினைவுபடுத்துகிறார் நமக்கு ஞான சம்பந்தர். இந்த அந்தத்தை நினைவுபடுத்துகிறார். பாரு, நீ ரொம்ப சீக்கிரம் ரொம்ப நாள் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காத,
ரொம்ப டயருக்கு நினைச்சிடக்கூடாது. ஞானசம்பந்தர் சொல்லுகிறது அதுதான் நிலைப்படுத்துகிறார். அந்த வெகு விரைவில் வந்துவிடும். அதனால இன்னும் நீண்ட நாட்கள் இருக்குதுன்னு நினைச்சிடாத. அதாவது மணிவாசன் சொல்றார், காலம் உண்டாகவே காதல் செய்து காலம் ரொம்ப நிறைய இருக்குன்னு நினைச்சிடாத. சொல்லிய ஷார்ட் டைம், ரொம்ப டியூரேஷன் ரொம்ப குறைச்சலா இருக்கு. அதனால நீ நினைச்சிட்டு இருக்காத, ரொம்ப நாள் இருக்கு இன்னும், அது மெதுவா போய்க்கலாம் கோயிலுக்கு அப்படின்னு நினைச்சிடாத. நீ விடியத்தை இப்பயே ஸ்டார்ட் பண்ணு, இப்பயே பெருமான வழிபட ஆரம்பிச்சிரு. இன்னையில இருந்து இன்னைக்கு நல்ல நாளா இருக்கு, மே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிரு, பேசாம இன்னையில இருந்து ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னுட்டு இன்றே செய், அதே தான் நீங்க ஆரம்பிச்சோம். ஆகையினால இந்த அந்தத்தை நினைவுபடுத்துகிற, இந்த அந்தமாய் நமக்கு அந்தத்தை செய்த பிறகு நமக்கு சென்று சேருகின்ற, நம்மை தாங்குகின்றவனாக இருக்கிறவன் அந்த பெருமான் தான். எனவே அதுதான் அந்த அந்தமாதின்னு இவரே ஆதி அந்தம் என்று சொல்லுவது. தொடக்கத்தையும் நிறைவையும் நினைவுபடுத்தினாலும் மணிவாசகர் ஞானசம்பந்த பெருமான் நமக்கு நிறைவையே முதலில் நினைவுபடுத்துகிறார். அந்தம் வந்துவிடும், அதனால் அந்த அந்தத்தை செய்கிறவன் ஒருவன் இருக்கிறான், அவனை நாம் நினைந்து போற்ற வேண்டும். அதனாலதான் அவனுக்கு அந்தகன்னு பேர் ஒருத்தருக்கு, அந்தத்தை செய்கிறவன் அந்தகன். அல்லது அவன் யார் உயர்வு தாழ்வு கருதாமல் வந்து பற்றுவான் என்பதனாலே அவனுக்கு அந்தகன்ன குருடன் அர்த்தம், இன்னொரு அர்த்தம். அந்தத்தை செய்பவன் அந்தகன், அல்லது அந்தகன் என்றால் இன்னொரு பொருள் கண் இல்லாதவன் அர்த்தம். கண்ணை முடித்தான் வருவான், கண்ணை முடித்து வருவானா என்ன பொருள்னா, தனக்கு வேண்டியவனா வேண்டாதவங்களான்னு பார்க்க மாட்டான் இல்லையா. வந்து பிடிச்சானா பிடிச்சதுதான், இல்லப்பா உனக்கு அவாலால கொஞ்சம் மாத்தலான் இருக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொன்னா ஏமாத்த முடியாதவனை. ஒண்ணுக்கு அசராதவன் ஒருத்தன் தான். அப்படிப்பட்ட அந்த அந்தத்தை செய்கிறவன் அந்தகனாக இருக்கிறவன் தகுதி நோக்கி இழுத்து செல்ல மாட்டான், காலம் நோக்கி இழுத்து சென்று விடுவான். இனிமேல் காலம் முடிஞ்சிருச்சுன்னா அவனுக்கு அதை பத்தில வேற ஒண்ணும் கவலை இழுத்துட்டு போயிடுவான். ஆகவே காலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம நம்முடைய காலத்தை பொன்போல கருத வேண்டும். காலத்தை தாண்டுவதற்கு என்ன உபாயமோ அதை செய்யணும். காலத்தை தாண்டுவதற்கு உபாயம் அவனையே நினைத்தல் சிந்தித்தல். தியானத்துக்குள்ள போனீங்கன்னா அப்பப்ப காலத்தை தாண்டுவீர்கள். காலத்தை தாண்டுவதற்குரிய சிறப்பான வழியே தியானம்தான். உள்ளே நினைந்து உழுகி உருகி ஒன்றி நிற்கிற பொழுது ஒன்றியிருந்து நினைவுங்கள், தமக்கு ஊனமில்லை. என்ன ஊனம்? இந்த காலம் தான். இந்த காலங்கிற ஊன இல்லாம போகும். அவனோட ஒன்றி இருந்து நினைக்கிற நேரம் தான் உங்களுக்கு லாபமான நேரம். மித்த நேரம் எல்லாம் இங்கே உங்க கணக்கில் போயிட்டே தான் இருக்கும். எப்போ ஒன்றி இருந்து உள்ள போயிட்டீங்களோ அந்த காலம் உங்களுக்கு கடந்து விட்டீர்கள். காலத்தை கடந்தோம்னா பிறவி ஊனம் இல்லை என்று தெளிவாக சொல்லுகிறார். இனி அடுத்த கேள்வி. விநாயகன் 5 ஆண்டாள் திருக்கழுக்குன்றம். திருஞான சம்பந்தர் அருளிய முதல் திருமுறை திரு பிரம்மபுரம் பதிகத்தில் சீர்காழியின் 12 பெயர்களையும் திருஎழு கூற்றிருக்கையில் பாடிய சம்பந்தர் அதற்கு முன்பதிகத்தில் அப்பெயர்களை தனித்தனியாக பிரம்மபுரத்துறை பெம்மான் எம்மான், பிரம்மபுரத்துறை பெம்மான் எம்மான், பிரம்மபுரத்துறை பெம்மான் எம்மான், பிரம்மபுரத்துறை பெம்மான் எம்மான் என்று முதலடியே 4 அடிகளிலும் கூறியது கூறல் என்பது போல் வைத்து 12 பெயர்களையும் 12 பாடல்களாக பாடியதன் சிறப்பை விளக்க வேண்டுகிறேன் ஐயா. இது ஏற்கனவே நான் விளக்கிட்டேன். திருஎழு கூற்றிருக்கைக்கும் இந்த பிரம்மபுரம் வேணுபுரம் இதெல்லாம் பத்தி அவர் ஏன் சொன்னாருங்கிற அந்த தெளிவை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால இதுக்கு திரும்ப பதில் சொன்னா கூறியது கூறல் குற்றம் எனக்கு தான் வரும், ஞான சம்பந்தத்துக்கு வராது. அது ஒவ்வொருக்கும் ஒரு அர்த்தம். அடுத்த கேள்வி. அடுத்ததாக 6வது கேள்வி. பா செந்திலாண்டவன் முகப்பேர் சென்னை. 6 திருமுறையில் 41வது திருத்தலமாக வருகின்ற திருநைத்தான தலப்பாடல் எண் 5 இறுதி 4 வரிகளில் வருகின்ற பந்திப்பரி சிந்திப்பரி நீயே என்பதன் பொருள் மற்றும் இப்பொருள் 5 அறிவினை உடையன ஆயின் இதனை ஈசற்கு எங்கனம் அப்பர் ஒப்பிடுகின்றார். அதனுடைய பாடல் முந்தீருந்தாயும் நீயே என்றும் முன் கையிலை மேவினாய் நீயே என்றும் நந்திக்கு அருள் செய்தாய் நீயே என்றும் நடமாடி நள்ளாரன் நீயே என்றும் பந்திப்பரியாயும் நீயே என்றும் பஞ்சீலி மேவினாய் நீயே என்றும் சிந்திப்பரியாயும் நீயே என்றும்
நின்ற நைத்தானா என் நெஞ்சுளாயே. திருச்சிற்றம்பலம் திருநைத்தானத்தில் அப்பர் சுவாமியுடைய இந்த திருத்தாண்டகம், திருத்தாண்டகம் பாடல் ஆறாம் திருமுறையில் இதை சிந்திப்பறி பந்திப்பறின்னு எப்படி பிரிச்சாருன்னு எனக்கு தெரியல. சிந்திப்பறி பந்திப்பறின்னு பிரிக்க கூடாது. இதை சிந்திப்பு அரியாய், பந்திப்பு அரியாய் அப்படி பிரிக்கணும். அரியாய் அரியவனே, சிந்திப்பு அறியவனே சிந்திப்பதற்கு அரிதாக இருக்கிறவனே, பந்திப்பு அரியாய் பந்தப்படுத்துவதற்கு அரியாக இருக்கிறவனே. அதனால அரியாயின்னு பிரிக்கணும். அரியாயினா அரிதானவனே. எதுக்கு பந்திப்பு? பந்தப்படுத்துவதற்கு அரிதாக இருக்கிறவன், அவனை பந்தப்படுத்த முடியாது. அன்பினாலே அவன் பக்தி எனும் வலையில் அகப்படுகிறவன், அவ்வளவுதான் செய்யலாமே தவிர அவன் எந்த பந்தத்திற்குள்ளும் வரமாட்டான். பந்திப்பு அரியாய் அப்படிதான் அதை பிரிக்கணும். ஒரே ஒரு நயம் மட்டும் இந்த பாட்டில் சொல்றேன். அப்பர் சுவாமி இதுல எப்படி பாடணும்னு நினைச்சிருந்திருக்கிறார் அப்படின்னா, சிவபெருமான் சொல்றதா பாடணும்னு நினைச்சிருக்காரு. பாட்டினுடைய இந்த திருத்தாண்டகத்தில் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டும், சிவனே பாடணும்னு நினைச்சிருக்காரு. ஆனா எப்படி பாடணும் பாருங்களேன். இப்ப நானேன்னு மாத்துங்க அந்த நீயே எல்லாத்தையும். முந்தி இருந்தானும் நானே என்றும், முன் கையிலை மேவினான் நானே என்றும், நந்திக்கு அருள் செய்தான் நானே என்றும், நடமாடி நல்லாரன் நானே என்றும், பந்திப்பு அறியாய் நானே என்றும், பைங்கிலி மேவினான் நானே என்றும், சிந்திப்பு அறியான் நானே என்றும், நின்ற நெய்த்தானா. அதுவரைக்கும் அவன் சொன்னது நின்ற நெய்த்தானாங்கிறது சிவன் அப்பர் சொன்னது. நானே என்று நானே நிக்கிறேன், நானே நிக்கிறேன் நிக்கிற பெருமானே நின்ற நெய்த்தானா. புரியுதா உங்களுக்கு? முந்தி இருந்தான் நானே என்று நின்ற நெய்த்தானா. புரியுதா உங்களுக்கு? முன் கைலை மேவினான் நானே என்றும், நின்ற நெய்த்தானா. நான் கைலையில இருக்கிறவன் நான் தான், இங்கேயும் இருக்கிறேன், இந்த நெய்த்தானத்திலும் இருக்கிறேன் என்று சொன்ன பெருமானே அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனா சிவபெருமான் நானேன்னு சொல்லிக்கிற வசனம் சைவத்தில் வராது. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்ப இறைவனை வழிபாடு செய்கிற பொழுது மூன்று விதம், படற்கை முன்னிலை தன்மை. படற்கை முன்னிலை தன்மையில் படற்கையில் வழிபடுவதற்கு பரவுதல் பேரு. அவன் ஆடினான் கான், அவன் பாடினான் கான், அவன் அருளினான் கான் அப்படின்லாம் சொல்றது படற்கையில். முன்னிலை சொல்றது நீதான் அருளினாய், நீதான் வந்தாய், நீதான் செய்தாய் அப்படின்னு பாடி இருக்கிறார்கள். தன்மையில் எப்படி பாடுறது? தன்மையில பாடுறதுனா நானே சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்படின்னு சொல்லுகிற டயலாக்கு சைவத்தில் வராது. இது மாதிரி வரவே வராது. எங்கேயுமே சிவன் தன்னை தானே சொல்லிக் கொண்டதாக ஒரு வசனம் திருமுறை எங்கேயுமே வராது. சொல்ல முடியல. ஏன்னா அவன் யாருன்னா தன் பெருமை தானறியா தன்மயன்கான். அதுதான் அவனுடைய இலக்கணம். பகவத்கீதையில் கூட வருது, இதுவாக இருந்தவன் நான் அதுவாக இருந்தவன் நான். ஆனால் சைவத்தில் அது வராது. சிவபெருமான் தன்மையில சொல்லிக் கொள்வது கிடையாது. இது சைவத்தில் எங்கேயுமே கிடையாது. அப்ப தன்மையில கிடையாதான்னு சொன்னா, சிவன் தன்மையில சொல்லிக் கொள்வதாக இருக்கிற அத்தனையும் யாரெல்லாம் அடியாரை பாடுகிறார்களோ, அடியாரை பாடுவதெல்லாம் தன்மையில் சிவனை பாடுவதற்கு ஒப்பாகும். எவ்வளவு பெரிய ஒரு தீதி பாருங்க. உலக அரங்கில சைவன் அப்படி தலை நிமிர்ந்து நிக்க வைக்கிற அந்த கான்செப்ட நாம நீங்க நினைத்து பார்க்க வேண்டும். எங்கேயுமே கிடையாது நமக்கு அந்த மாதிரியாக சிவபெருமான் இப்படி சொல்லிக் கொண்டான் இப்படி பேசுகிறான் கிடையாது. அடியார் பெருமையை சொல்லலாம் பாருங்க. பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார். யாரு அடியார் பெருமையை சொல்லுகிறது? பெருமையால் எம்மை ஒப்பார்னு சொல்ல சிவன் என்ன சொன்னாரு? பெருமையால் தம்மை ஒப்பார். அடியாருடைய பெருமைக்கு ஒப்பு சொல்லணும்னா அது அவங்களைத்தான் சொல்லணுமே தவிர வேற யாரையும் சொல்ல முடியாதுனாரு. தன்னை கூட சொல்லல. பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார். அப்ப சிவபெருமான் அந்த தன்மை வழிபாடு என்பது
எல்லா சமயங்களிலும் உண்டு சைவத்தை தவிர, எல்லா சமயங்களிலும் உண்டு சைவத்தை தவிர. அப்ப சைவத்தில் தன்மை என்பது அடியார் வழிபாடே தன்மை வழிபாடாக கொள்ளப்படுகிறது. அதனால்தான் இங்க ரொம்ப அழகா நானே என்று சொல்லணும்னு வராரு யாரு, அப்பர் சுவாமி. கைலாயத்தில் இருந்தது நான் தான் அப்படின்னு நம்ம அருணகிரிநாதர் கூட ஒரு படி மேல போயிடுவார் தாங்க முடியாம, நான் என்று மார்த்தட்டும் பெருமாளேன்னு அவரு நம்ம அருணகிரிநாதர் கொஞ்சம் எக்ஸசா போயிடுவார். சைவ திருமுறைகள்ல சைவ திருக்கூற்றுகள்ல எங்கேயுமே அப்படி வரவே வராது. அதனால இங்கேயும் கூட அப்பர் சுவாமி இந்த திருக்கைலாயத்தில் இருக்கிறவன் நானே என்று பறைசாற்றுவதாக நீயே வந்து இருக்கிறாய் நெய்த்தானத்தில் அப்படின்னு சொல்ல வந்தவரு நானேன்னு சாமி சொல்ல மாட்டாரு. அதனால இவரே நீயே என்றும் நீயே என்றும்னு அது பாடியிருக்க. நீங்க வீட்டில் போய் இந்த பதிகத்தை எடுத்து வச்சு நீங்க தனியா படிச்சுப்பாரு இந்த தாண்டகத்தை, ரொம்ப ஆனந்தப்படுவீங்க, ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இந்த நீயேங்கிறதுல எல்லாம் நானேன்னு ஸ்லேட்ல எழுதி பாருங்க, பேப்பர்ல எல்லாம் எழுதி வச்சிடாதீங்க. அப்படி எழுதி பாத்தீங்கன்னா அப்படித்தான் பாடணும்னு நினைச்சிருக்காரு, அப்படி பாடணும்னு தான் நினைச்சிருக்கிறார். அங்க இருந்தவனும் நானே என்று நான் இருக்கிறேன் உன்ன வந்து காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நிற்கிறவனே அப்படின்னு சொல்லியிருக்கார். இனி அடுத்த கேள்வி. வினாயன் 7 எஸ் அனுசூயா திருவனந்தபுரத்தில் எழுதியிருக்காங்க. திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவாரூர் பதிகத்தில் நரியை குதிரை செய்வானும் என்று சொல்வதை நாம் ஏன் மாணிக்க வாசகர் வரலாறு என்று எடுத்துக்கொள்ளக் கூடாது? அப்படி எடுத்துக்கொண்டால் மணிவாசகர் காலத்தால் அப்பருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் முன்னவர் என்று ஆகும் அல்லவா? திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவாரூர் பதிகத்தில் நரியை குதிரை செய்வானும் அப்படின்னு நரகரை தேவு செய்வானும் அப்படின்னு பாடியிருக்காரு என்று சொல்வதை நாம் ஏன் மணிவாசகர் வரலாறு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது? ஆமா, ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? எடுத்துக்குவோம், என்ன இப்ப தப்பு? இப்ப அதுதான் மண்டை மோதி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அப்படித்தானே சொல்றாங்க. அது ஆய்வாளர்கள்தான் சொல்றாங்க, இந்த பாட்டை வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து மணிவாசகர் வந்து முன்னால அப்பர்களுக்கும் அப்பர் சுவாமிக்கும் ஞானசம்பந்தருக்கும் முன்னாலன்னு சொல்லுகிறாரு. எடுத்துக்கலாம், தப்பு இல்ல. அதுல நமக்கு மாணிக்க வாசகர் காலத்தால் முந்தியவர் சொன்னதுனால நமக்கு சந்தோஷம் தானே, அதனால என்ன நமக்கு என்ன வருத்தமா என்ன? இல்ல அப்பர் ரொம்ப வருத்தப்பட போறாரா, தெரியாம பாடிட்டேன் எனக்கு முன்னாலே அவரு அப்படின்னா வருத்தப்பட போறா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. யார் வேணா காலத்தால முந்தி பின்னாலும் இருக்கட்டும், நமக்கு எல்லாரும் முந்தி இருக்கிறாங்க. அதாவது அவங்க வழிபடுவோம், அவங்க வழிபடுவோம், அவங்க சொற்களை வழிபடுவோம், அவங்க பதிகத்தை ஓதுவோம், வேணுங்கிற நன்மையை நாம அடைவோம், அவங்க பாடி வச்ச பாடல்களுடைய நன்மையை நாம அடைவோம். வினாயன் 8 CS ராஜேஷ்குமார் கூடுவாஞ்சேரி. மணிவாசக பெருமான் 63 நாயன்மார்களில் கண்ணப்ப நாயனாரையும் தன்னையும் ஒப்பிடுவதற்கு காரணம் என்ன? ரொம்ப ஒரு இதே கேள்விதான். இப்ப நீங்க முந்தின கேள்வியோட இதை ரிலேட் பண்ணிக்கலாம். கண்ணப்ப நாயனாரையும் சண்டிகேஸ்வரர் மட்டுமே மணிவாசகர் பாடியிருக்க காரணத்தினால, 63 நாயன்மார்கள் மிக பழமையானவராக இருக்கக்கூடிய இந்த 2 நாயன்மார்களை பாடிய காரணத்தினாலே மணிவாசகர் எல்லாத்துக்கும் காலத்துக்கும் முந்தியவர். ஏன்னா வேற நாயன்மார பாடலே இவங்க ரெண்டு பேரையும் பாடினார், அதனால இவர் ரொம்ப காலத்துக்கு முந்தியவர் என்று இதையும் ஒரு காரணமாக சொல்லுகிறார்கள். 63 நாயன்மார்கள் இந்த ரெண்டு பேரை தானே பாடியிருக்க, ரெண்டு பேரும் பாடினதுனால ரெண்டு பேரும் பழமையானவங்க. விசார சருமனும் நம்முடைய கண்ணப்ப நாயனார் ரெண்டு பேரும் தான் ரொம்ப காலத்தால பழமையானவர். இன்னும் காலத்தால பழமையானவர் பார்த்தா கோச்சங்கன் சோழன், அப்புறம் வந்து காரைக்காலம்மையார், திருமூலர், இவங்கெல்லாம் ரொம்ப பழமையானவர்கள். அதனால இவரு அந்த ரெண்டு பேரையும் பாண்டதுனால இவருடைய காலம் பழமை என்று நாம தெரிந்து கொள்கிறோம். கண்ணப்ப நாயனாரையும் தன்னையும் ஒப்பிடுவதற்கு என்ன காரணம்னா, கண்ணப்ப நாயனாரும் தன்னையும் அவரு ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன், ஒப்பிடல, ஒப்பின்மையை காட்டுறார். ஒப்பை காட்டுவது வேற, ஒப்பின்மையை காட்டுவது வேற இல்லையா? அவர் ஒப்பு காட்டல. ஒப்புன்னா இப்ப நானும் இப்ப இவரையும் நான் எனக்கு ஒப்பு காட்டுறோம்னா இவர் பாடுறாரு, நான் எப்படி எனக்கு ஒப்பா சொல்ல முடியும்? நானும் சர்க்குருவி எப்படி ஒப்பு நோக்க முடியும்? ஒப்பு நோக்க முடியாது. பாட்டில் அவர் பாட்டி கிளப்பிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்காரு, நான் பாட்டில் ஏதோ நீங்க நிப்பாட்டுன்னு சொல்ற அளவுக்கு பாடிட்டு இருக்கிற. அப்படி எதனா ஒப்பிடுறது? ஒப்புன்னா என்ன அர்த்தம்னா, ஒன்றாக இருப்பதைத்தான் ஒப்பிட முடியுமே தவிர வேறாக இருப்பதை ஒப்பு செய்ய முடியாது. இங்க வந்து கண்ணப்பர் போல அன்பு தனக்கு இருக்கிறதா சொல்லி அவர் அன்பு என் அன்புன்னு ரெண்டையும் ஒப்பு நோக்கினால் அது ஒப்புமேன்னு சொல்லலாம். அவர்கிட்ட இருக்கிறது அன்பு, என்கிட்ட இருக்கிறது அன்பு இன்மை, நெகட்டிவ். அதனால இது ஒப்பு இன்மையை காட்டினார் தான் சொல்லணும். உங்களுக்கு புரியுதுங்களா? ஒப்பு நோக்கினார், ஒப்பின்மையை நோக்கினார்.
கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின். அப்ப கண்ணப்பன் ஒப்பதோர்னா கண்ணப்பன் ஆக்சுவலா பாட்டை எப்படி எழுதியிருக்கணும்னு கேட்டா, எப்படி எழுதியிருக்கணும்னா கண்ணப்பன் அன்பு ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் அப்படிதான் எழுதியிருக்கணும். கண்ணப்பன் அன்பு ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின், கண்ணப்ப அன்பு மாதிரி எங்கிட்ட அன்பு இல்ல அப்படின்னு தான் சொல்லி இருக்கணும். ஆனா மணிவாசர் என்ன பண்ணிட்டாரு, கண்ணப்பன் அன்புன்னு சொல்லாம கண்ணப்பன்னே சொல்லிவிட்டார். கண்ணப்பன் போல அன்பின்மை சொல்லிட்டதுனால என்னன்னா, அவருக்கு அவரு அகராதியில டிக்ஷனரியில என்ன பண்ணிட்டாரு, கண்ணப்பன் இஸ் ஈக்வல் டு அன்பு அப்படின்னு எழுதிட்டார். கண்ணப்பன் வேற இல்ல, அன்பு வேற இல்ல. அதனால கண்ணப்பன் ஒரு தடவை சொல்லி அன்புன்னு ஒரு தடவை சொல்ல வேணாம், கண்ணப்பன்னாலே அன்புன்னு அர்த்தம். அதனால கண்ணப்பன் ஒப்பதோர்னா கண்ணப்பன் அன்பு ஒப்பதோர்னு அர்த்தம். அது அன்புல அவரு, அன்பின்மையில நானு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அன்புக்கு அவர் எடுத்துக்கணும். இந்த சில பேர் சொல்லுவான், இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்தாரு, அவரு அவர் லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்தாரு, கடைசியா வந்தா பாருங்க அவனுக்கு கூட அவர் கௌரவம் கொடுக்கணும்ல. இந்த லாஸ்ட்ல வந்தவங்களும் அவர் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு இருக்கிறதுலே கடைசி அவர் தான் அர்த்தம். அது மாதிரி தன்னை சொல்லிக்கிற அன்பு இன்மையில நான் தாங்க, அன்புல அவர் தாங்கிறார். அடுத்ததுங்க, விநாயன் 9, சோ சுப்பிரமணியம் வள்ளியூர், திருவாசகத்தில் திரு தசாங்கத்தில், ஏரார் இளங்கிளியே எங்கள் பெருந்துரைக்கோன், சீரார் திருநாமம் தேர்ந்துரையாய், ஆரூரன் செம்பெருமான் வெண்மலரான் பார்க்கடலான், செப்புவ போல் எம்பெருமான் தேவர் வீரான் என்று. இதில் செம்பொருள் என்று யாரை குறிப்பிடுகிறார் மணிவாசகர், ஏன்? இதை பாட்டை இப்படி படிக்கணுங்க, ஏரார் இளங்கிளியே எங்கள் பெருந்துரைக்கோன், ஆரூரன் செம்பெருமான் வெண்பலரான் பார்க்கடலான் செப்புவ போல் சீரா திருநாமம் தேர்ந்துரையாய். அப்ப இதுல ஏதாறு இளங்கிறையே எங்கள் பெருந்துரைக்கோன், அவன் யாருன்னா ஆரூரன், அவன் யாருன்னா செம்பெருமான். இதெல்லாம் சிவன், எங்கள் பெருந்துரைக்கோன் ஆரூரன் செம்பெருமான், செம்பெருமான் அவனுடைய சீரார் திருநாமம் வெண்மலரான் பார்க்கடலான் செப்புவ போல் கிளியர். நீ வந்து எங்க பெருமானை பாடணும், புகழணும், என்ன ரொம்ப பிகு பண்ற, பாடு பாடுங்கிற, எத்தனை பால் கொடுக்கறது, எத்தனை பழம் கொடுக்கறது, தின்னுபிட்டு தின்னுபிட்டு பேசாம பாத்துக்கிட்டே இருக்கிற, பாடு. என்ன நினைக்கிற, இந்த பெயர் சொல்றதுல பெருமை இல்லைன்னு நினைக்கிறியா? எவ்வளவு பெரிய பெருமையுடைய பெயர் தெரியுமா அது? அவர் யார் தெரியுமா? ஆரூரன். அவர் யார் தெரியுமா? எங்கள் பெருந்துரைக்கோன். அவர் யார் தெரியுமா? செம்பெருமான், செம்பொருள், முழுமுதற் பொருள். அவனை தான் நான் பாடுன்னு சொல்றேன். என்ன இவ்வளவு யோசிக்கிற? இந்த வெண்மலராண்டு இருக்கிறனே, வெண்மையான மலர்ல, தூய மலர்ல இருக்கிற பிரம்மதேவன், பார்க்கடலான், அந்த வெண்மையான பார்க்கடல் இருக்கிறாரு திருமால், இந்த ரெண்டு பேருமே அவரை எம்பெருமான் எம்பெருமான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க, நீ என்ன ரொம்ப யோஜனை பண்ற, சொல்லு நீயும் அப்படின்னு சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? அதனால இதுல செம்பெருமான்ங்கிறது யாரை குறிக்குது? யார? சிவபெருமானை குறிக்கிறது. ஆரூரன், இப்ப இன்னொரு சொல்றேன், எங்கள் பெருந்துரைக்கோன் சிவபெருமான், ஆரூரன் சிவபெருமான், செம்பெருமான் சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய திருநாமங்களை இவ சொல்லி பார்த்து இல்லையா? அது இவ சொல்ற, சொல்லி சொல்லி பாத்துக்கிறேன். அந்த பேரை, அந்த பேரை சொல்லு, அந்த பேரை சொல்லுன்னு சொல்லாம அந்த பேர் இவரே ஒரு தடவை சொல்லி பாத்துக்கிறான். அப்படிதானே? சில பேரை நீங்க வந்து தூது அனுப்புவான், சண்டை வந்துடும், சண்டை வந்ததுக்கு அப்புறம் அவனும் இவனும் பேசாம இருப்பான். அப்ப இவனு ஒருத்தன தூது அனுப்புவாங்க, போய் அவனை சமாதானப்படுத்துன்னு. அவன் வந்து சமாதானப்படுத்துவான். என்னங்க இப்ப என்ன ஆயிப்போச்சு, எல்லாம் ஒண்ணு கொண்டு எவ்வளவு இருந்தீங்க, அவர் உங்களை ஏதோ திட்டாரு, என்ன நாயின்னு திட்டிருக்க வேண்டாம், திட்டாரு, அது நாயின்னு சொல்லிருந்தா கூட பரவாயில்ல, தெரு நாயின்னு வேற உங்களை சொல்லிவிட்டாரு, சொல்லி இருக்க வேண்டாம், என்ன அதுக்குன்னா தெரு நாயின்னா சொல்லணும், ஊர் ஊரா தெரியுற தெரு நாயின்னு வேற சொல்லிவிட்டாரு. என்ன பண்றது, தெரு நாயின் கொஞ்சம் கேவலம் தான், அந்த திருநாயும் உங்க திருநாயும் கூட சொல்லிருக்கலாம் போல இருக்கு. அவன் ஒரு தடவை தான் சொல்லிருப்பான், இந்த தூது வந்த ஒரு 60 தடவையா சொல்லிடுவான். ஏன்னா இவனுக்கு அவனை திட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை. இது எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கிற பார்த்தா இவனை தூது அடிச்சுட்டாங்க, அப்பா நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுரா அப்படின்னு போய் இவன் சொல்லுவான். இது நான் நெகட்டிவா உங்களுக்கு உதாரணம் சொன்னேன், இப்ப பாசிட்டிவா எடுத்தீங்க. இவ பெருமையா சொல்லுன்னு சொல்ற, எங்க பெருமானுடைய பெயரை சொல்லு, ஆரூரன் சொல்லு, இவர்தர சொல்லிக்கிறார், எங்கள் பெருந்துரைக்கோன்னு சொல்லு, இவர்தர சொல்லிக்கிறார், செம்பெருமான்னு சொல்லு, இவர்தர சொல்லிக்கிறார்.
திருநாவுக்கரசர் வரலாற்றை சொல்ல ஆரம்பிக்கிற பொழுது நம்முடைய தெய்வ சேக்கரார் சொல்லுகிறார், திருநாவுக்கரசருடைய வரலாற்றை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்ப திருஞானசம்பந்தர் வரலாற்றை சொல்ல ஆரம்பிக்கிற பொழுது வேத நெறி அழைத்தோங்க, மிக சைவ துணை வழங்க, பூத பரம்பரை புரியல ஆரம்பிச்சார். இப்ப திருநாவுக்கரசர் வரலாற்றை ஆரம்பிக்கிறார், ஆரம்பிக்கும் போது திருநாவுக்கரசர் வரலாற்றை நான் சொல்ல போகிறேன் ஆரம்பிக்கிறது என்ன ஆரம்பிக்கிறார், திருநாவுக்கரசு எது துவக்கமே இந்த பேரை சொல்லி பார்த்துக்கிறார். இவரு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மெத்திகள் பெருநாம சீர்வரவல் உருகின்றேன். வர்றார சொல்ல போறேன்னு வந்துட்டே நான் திருநாவுக்கரசுங்கிற பேரோட பெருமையை சொல்ல போறேன், வரலாறு சொல்றேன்னு சொல்லல. அப்ப அந்த பேருக்கு என்ன பெருமை, அந்த பெயர் ரொம்ப பெருமையுடையது. நாவுக்கரசருக்கு பெயர் ரொம்ப பெருமை, வேடம் ரொம்ப பெருமை. அதனால அந்த பெயரை சொல்லி பார்த்து ஏன் அவ்வளவு பெருமைங்க அந்த பெயருக்கு. என் பின்னால இருந்து ஒண்ணும் சொல்லல யாரும், சிவபெருமான் வச்ச பேரு. எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்டரியில சிவபெருமான் பேர் வச்சது நம்முடைய நாவுக்கரசர் ஒருத்தருக்கு தான் பேர் வச்சிருக்கிறார். மருள்நீக்கியார்னு ஒரு பேரு, தர்மசேனும் ஒரு பேரு, ஏகப்பட்ட குழப்பம். சாமி சொன்ன எல்லாத்தையும் ஸ்கிராப் பண்ணு கெசட்ல. இன்னையிலிருந்து உன் பேர் என்னன்னா நாவுக்கரசு எனும் நின் அண்ணாமும் நயப்புற உலகளிலும் மண்ணுங்க அப்படின்னு சாமி பேர் வச்சுட்டாரு. சாமியே பேர் வச்சா அந்த பேருக்கு என்ன பெருமை. ஒருத்தர் பார்த்தாரு இதான் சாக்குன்னு, ஆ சாமியே பேர் வச்சுட்டாரு, அப்ப அதான் மந்திரம். அதனால நாவுக்கரசு எனும் அந்த நாமத்தையே சொல்லி எழுதியும் கூறியுமே பெற்றான் ஒரு நம்பி அப்போதி ஏற்றும் துன்பில் பலம் பெற்றான். அந்த ஒரு பெயரை சொல்லிய வேற ஒண்ணுமே செய்யலையா, நாவுக்கரசு எனும் ஒரு பெயர் தான் எழுதியும் கூறியுமே என்றும் துன்பில் பதம் பெற்றான் ஒரு நம்பி அப்போதி வேற ஒண்ணுமே செய்யல. என்ன பெருமை இல்லையா, அந்த திருநாவுக்கரசுங்கிற பெயரை சொல்லி பார்த்துக்கிறார். திருநாவுக்கரசு பேரு சொன்னதுனால இப்ப நமக்கு பாருங்க என்ன பெருமை அப்படின்னா, இப்ப டீ கிடைக்க போகுது. நாவுக்கரசு சொன்ன உடனே அந்த தாக சாந்தி. இப்ப டீ பிரேக் நீங்க சட்டன் வந்து எனக்கு ரொம்ப வண்டி ஸ்லோவா போற மாதிரி தெரியுது. இப்படி போன 10-9 கேள்விதான் ஆயிருக்கு. 9 லஞ்சுக்கு முன்னாடி ஒரு 30 கேள்வியாவது முடிச்சா தானே லஞ்சுக்கு அப்புறம் 30 கேள்வி போக முடியும். அதனால விறுவிறுன்னு போகிறோம். விறுவிறுன்னு போனா பதில் சொல்லாம போயிட்டு வரணும்னு நினைச்சிருக்கீங்க, பதில் சொல்லித்தான் பாருங்க. நாடுடைய சிவனைய போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம்.